ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் அக்கி ரொட்டி. இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ்ஷு. ரொம்ப வந்து சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முக்கியமாக தில் லீவ்ஸ் அப்படின்வாங்க, அதாவது தமிழில் வந்து இதுக்கு பேர் சோம்பு கீரை. இது வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இப்போ இந்த கீரை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இதுக்கு தேவைப்படும். முன்னாடிலாம் இது வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்தது, இப்போ சென்னையிலேயே கிடைக்குது. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து இப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி போடுறேன். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 1 கப்பை சாதாரண அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கருவேப்பிலையை கழுவி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 1 வெங்காயத்தை நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தில் லீவ்ஸ், அதாவது இந்த சோம்பு கீரையில் 2 டேபிள்ஸ்பூனும் உப்பு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மாவில் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு வந்து இந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கே போதும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைனா வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 15-20 நிமிஷம் கழித்து அந்த மாவை இன்னொரு தரம் நல்லா பிசைஞ்சிட்டு 1 குட்டி குட்டி அளவுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை விட ஆனால் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி பால் பாலாக பிரிச்சுக்கோங்க. இந்த 1 கப் மாவில் உங்களுக்கு 4 அக்கி ரொட்டி வரும். அப்போ இது 4 ஈக்குவல் பாலாக நீங்கள் பிரித்து இதை அப்படியே வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த தில் லீவ்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொடியாக கொத்தமல்லி தழையை நறுக்க வேணால் சேர்த்துட்டு இதே மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், நல்லா தான் வரும். சோம்பு கீரையை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அது ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க. சப்போஸ் வாழை இலை இல்லைனா ஒரு துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணி நனைச்சி புழிஞ்சிட்டு இந்த மாவு எடுத்து அதில் வச்சு நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டி இந்த மாதிரி 3 ஓட்டை போட்டுடுங்க. இதை மாதிரி பண்ணி வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதில் 1 தவா வச்சு சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த தட்டி வச்சுருந்தோம்ல அட, இதை வந்து அப்படியே இலையோடு அதில் கவுத்துருங்க. ஏன்னா மெல்லிசாக இருக்கிறதுனால கையாலலாம் எடுத்து போட முடியாது. அதில் போட்டு 1 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு இந்த இலையிலேருந்து இந்த அடை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ரொட்டி வந்து தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பிரிஞ்சு வருதுங்களா. இப்போ இந்த மாதிரி நாம் பிரித்து தோசைக்கல்லில் விட்டுடணும். ஃபஸ்ட் இடம் தான் கொஞ்சம் சட்டுன்னு எடுக்க முடியாது, அடுத்தடுத்த இடம் ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா 1 பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு எண்ணெய் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. பாருங்கள் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே ஓரளவுக்கு இதில் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது மாதிரி சுட்டுட்டு 1 பக்கம் சுட்ட பிறகு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்தோடனே இது 3 நிமிஷம் தான் ஆகும் ஒரு ரொட்டி சுடுறதுக்கு. சுட்டவுடனே நாம் எடுத்துடலாம். துணியில் கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஈஸியாக தட்டி அழகாக நம்ம போட்டு எடுக்க முடியும். வாழையில் கிடைக்காதவங்க நீங்கள் துணியில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஃபஸ்ட்டு சூட் ஆகும். அதுக்கப்புறம் தக்காளி சட்னி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். பட் தேங்காய் சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்த உடனே நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற மாவையும் வாழை இலையில் தட்டிட்டு தோசைக்கல்லில் நீங்கள் போட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துருங்க. இந்த ரெசிபி வீட்டில் இருக்க பொருளை வச்சே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடியது தான். அதனால் எல்லோரும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.